ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரதிசமயல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம், வெனிலா கேக். ஸோ வெனிலா கேக்கு எப்படி ரெடி பண்ணுறேன், இதில் வந்துட்டு எப்படி க்ரீம் அப்ளை பண்ணி டெக்கரேட் பண்ணுறன்றதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வாங்க, வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் தாங்க இதை நான் செஞ்சிட்டேன். ஸோ இப்போ வந்து வெந்திருக்கா அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இதில் ஒரு ஸ்டிக்கு அப்படி இல்லைன்னா ஒரு கத்தி வச்சு இல்லை டூத்பிக்கை வச்சு நீங்கள் வந்து ஒரு தடவை குத்தி பார்க்கணும். ஸோ ஒட்டாமல் வரணும், அப்போ தான் நல்லா பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம வீடியோவில் ஆல்ரெடி நிறைய வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் போட்டிருப்போம். ஸோ நான் வந்து 4 or 5 times நல்லா பண்ணி ப்ராக்டிஸ் ஆன பிறகு தான் எனக்கு பர்ஃபெக்டாக வந்ததுன்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் மெஷர்மெண்ட்டை மட்டும் கரெக்டாக நீங்கள் போட்டிங்கன்னா சூப்பராக வந்துடுங்க, உங்களோட வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் ஃப்ளஃபியாக ரொம்ப சாஃப்டாக வரும். இந்த மாதிரி இப்போ சுற்றி பட்டர் ஷீட்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம லேயராக கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதை வந்து 3 layers கட் பண்ண போகிறேன். பாருங்கள், வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் வித்தவுட் ஓவனில் எவ்வளோ அழகாக சாஃப்டாக வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ செம்மையாக வந்திருக்குங்க. வாவ், நல்ல சாஃப்ட்டு. நல்ல சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து கட் பண்ணவே ஆரம்பிக்கணும். அப்போ தான் கொஞ்சம் அந்த தனித்தனியாக அந்த வீரல் மாதிரிலாம் விடாமல் கரெக்டாக கட் ஆகும். ஸோ லெஃப்ட் ஹேண்டில் நல்லா ப்ரெஸ் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு அந்த கத்தி வச்சு நீங்கள் வந்து கட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இதுக்குன்னு ஒரு நைஃப் இருக்குது, ஸோ அதை வாங்கி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். நான் இப்போது ஒரு லேயர் நல்லா கட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்த லேயர் கட் பண்ணுறேன். இந்த மாதிரி சுற்றி சுற்றி விட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். ஸோ அழகாக உங்களுக்கு வந்து ஸ்லைஸாக வந்துடும். எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. நல்ல வாசனையும் வந்துச்சு அந்த பேக் பண்ணுறப்ப. ஸோ இப்போ வந்து கேக் போர்டில் கொஞ்சமாக விப்பிங் க்ரீம், நான் 1 cup அளவுக்கு விப்பிங் க்ரீமை நல்லா பீட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து கொஞ்சமாக கேக் போர்டில் தடவிடுங்க. நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு லேயரை வச்சுருங்க. இப்போது கேக் போர்டுக்குள்ளே நம்ம ஈவனாக கரெக்டாக வச்சுருக்கோமா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 5 tablespoons சுகரும் கொஞ்சமாக வாட்டரும் சேர்த்து நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், சுகர் சிரப். ஸோ இதை வந்து அந்த கேக் மேலே நல்லா அப்சர்வ் ஆகிற மாதிரி நிறையா ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. ஸோ அதுக்கு மேலே விப்பிங் க்ரீம் வச்சு அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு லேயர், அதே மாதிரி சுகர் சிரப் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அது வந்து நம்ம தொட்டு பார்த்தா அப்படியே சாஃப்டாக இருக்கணும், அப்படியே ஈரப்பதமாக இருக்கணும். ஸோ வெட்டாக இருக்கணும், அந்த மாதிரி இருந்தால் தான் அது நம்ம கேக் வந்து சாப்பிடும்போது ஜூஸியாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே மறுபடியும் விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இப்போ ஃபைனல் லேயரையும் வச்சு விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் தாங்க நமக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்சே இருக்குது. ஸோ இப்போ வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் க்ரம் கோட்டிங்கே இருக்குது, அந்த கேக்கு மேலே துகள் துகளாக இருக்கும் இல்லையா அந்த கேக்கோட க்ரம்பிள்ஸ் எல்லாம். ஸோ அதுக்கு அதை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு லேயர் வந்து போடுவாங்க, அதுதான் நான் இப்போ வந்து செஞ்சிட்ருக்கேன். இப்போ வந்து கொஞ்சமாக க்ரீம் எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு நல்ல க்ரம் கோட்டிங் சொல்லுவாங்க, அது முடித்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் இல்லைனா 5 நிமிஷம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துட்டு மறுபடியும் நம்ம வந்து ஒரு கோட்டிங் கொடுக்கணும். அதுதான் விப்பிங் க்ரீம் கடைசியாக வந்து நல்ல ஃபுல் டெக்கரேஷனுக்கு கொடுக்கணும். க்ரம் கோட்டிங் முடிஞ்சிருச்சு, இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் இல்லைனா நீங்கள் உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருந்ததுன்னா ஒரு நைஃப்பில் வச்சு அப்ளை பண்ணலாம். நான் இப்போது பைப்பிங் பேக்கில் போட்டு அதில் சுற்றி வச்சுட்டு அதில் வந்து நான் கொஞ்சம் அதை ஷேப் பண்ண போகிறேன்.
ஸோ இந்த மாதிரி இதுக்குன்னு ஒரு நைஃப் இருக்குது. ஸோ நான் ஆர்டர் போட்டிருக்கேன், இனிமேல் தான் வரும், அது வரைக்கும் இந்த நைஃப் யூஸ் பண்ணிக்கலான்னு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு ஷீட் வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா உங்களோட விசிட்டிங் கார்டு அந்த மாதிரி வச்சு கூட பண்ணலாம், நல்லாயிருக்கும், க்ளீனாக வரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணிட்டேன்னு. ஸோ இதுக்கு மேலே லைட்டாக அப்படி ஓரமாக அந்த கத்தியால் லைட்டாக மட்டும் கொஞ்சம் எடுத்து விடணும். ஸோ அப்போ தான் ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் பண்ணது ஓரளவுக்கு ஓகே தான், நான் ரொம்பலாம் பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது. ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அது கரெக்டாகவே வரும். ஸோ இப்போ எனக்கு வந்து ஓரளவுக்கு ஓகேவாக வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம டெக்கரேஷன் இதுக்கு மேலே பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டார் நாசல் வச்சுருக்கேன். ஸோ அழகாக இந்த மாதிரி நல்ல ஒரு ப்ரெஸ் கொடுத்து அப்புறம் எழுங்க, அப்போ தான் வந்து அந்த டிசைன் வரும். அவ்வளோதாங்க, நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நான் 5-star நாசில் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து அழகாக டிசைன் போட்டுக்கோங்க, ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு அப்படி சுற்றி விட்டுருங்க, அவ்வளோதான். உங்களுக்கு ரோஸ் மாதிரி வேணும்னா இதுவே கொஞ்சம் நெருக்க நீங்கள் போட்டிங்கன்னா அது ரோஸ் மாதிரி ஆகிடும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு மேலே நான் வந்து சாக்லேட் கிரம்பிள்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும், டெக்கரேட்டிவாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் ஸோ ஃபுல்லாக போட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க கொஞ்சம், அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் பாதாம் ஃப்ளேக்ஸ் வச்சுருக்கேன், அதையுமே போட்டுக்கிறேன். இன்னும் டெக்கரேட்டிவாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக ஜேம்ஸ் சாக்லேட் யூஸ் பண்ணுறேன் நான். ரோஸ் மாதிரி போட்டோம் இல்லையா, அதில் வந்து செரி வச்சுக்கலாம். ஸோ அது வந்து ரெட் வித் ஒயிட் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்குது. நமக்கு வந்து ஒரிஜினல் செரி நமக்கு கிடைக்கல, ஸோ இதுதான் கிடைச்சது. இதை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கு. இதுவும் சாப்பிடக்கூடிய ஒரு செரி தான். அவ்வளோதான், நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலி இந்த கேக் வந்து நான் கட் பண்ண முடியாது, இது வந்து ஒருத்தவங்க கஸ்டமர் கேட்டிருக்காங்க டெலிவரிக்காக. இது மார்னிங் 8:00 டெலிவரிக்காக ரெடி ஆகிருக்கு. ஸோ பாருங்கள், இது வந்து மார்னிங் எடுத்தது, செம்மையாக இருக்குது, பார்க்கவே அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா பிரதி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.